வேல்ஸ் கல்விக் குழுமத்தை இந்தியாவிலேயே முதல் தரமான மாற்ற வேண்டும் என்பதுதான் தனது லட்சியம் என்கிறார் அதன் தலைவர் ஐசரி கணேஷ் அவர்கள். ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற தனது தந்தை ஐசரி வேலன் அவர்களது கனவு. தற்சமயம் 36 கல்வி நிறுவனங்கள், 6000 பணியாளர்கள், 30,000 மாணவர்கள் என கடந்த 28 ஆண்டுகளில் மிகப்பெரிய கல்வி சாம்ராஜ்யமாக விரிவடைந்திருக்கிறது என பெருமையுடன் பேசுகின்றார் இந்த கல்வி உலகின் கதிரவன். பல நல்லவர்களின் உதவி இருந்ததாலேயே சோதனைகளை சாதனைகளாக மாற்ற முடிந்தது எனச் சொல்லும் இந்த கல்வி உலகின் கதிரவன் இன்று வேல்ஸ் கல்விக் குழுமம் பெங்களூர், கொல்கத்தா, டெல்லி என இந்தியாவின் பல மாநிலங்களிலும், சிங்கப்பூர், இங்கிலாந்து என வெளிநாடுகளிலும் தங்களது கிளைகளை உருவாக்கியுள்ளது என பெருமையுடன் பேசுகின்றார். தங்களது கல்வி நிறுவனத்தில் விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாகச் சொல்லும் ஐசரி கணேஷ், தமிழ்நாடு ஒலிம்பிக் கூட்டமைப்பின் துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகிக்கிறார். கொரோனா பேரிடரில் பணிபுரியும் முன்களப் பணியாளர்களின் 300 குழந்தைகளுக்கு தங்களது கல்விக் குழுமத்தில் இலவசமாக கல்வி பயில வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக நிகழ்ச்சியுடன் குறிப்பிடுகின்றார். இந்தியாவில் இளம் வயது பல்கலைக்கழக வேந்தர் என்ற சிறப்பிற்கு